இந்த திராவிட மாடல் அரசு வந்ததிலிருந்து முதல் முதலாக ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வந்ததுன்னா அது ராஜகண்ணப்பன். அவர் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தார். இந்த தீபாவளிக்கு ஸ்வீட் வாங்கிறதுல ஒரு புதுசாக ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணது, அதை குறித்து அண்ணாமலை பேசிய உடனே அதை உடனே வாபஸ் வாங்கினாங்க. பிறகு ஆவின்லேருந்தே வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த துறையில் இருந்தவரே வந்து ஜாதி சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்தது. ஆனால் இத்தனை குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தால் கூட அவரை வந்து போக்குவரத்து துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு தான் ஸ்டாலின் மாற்றினாரே தவிர, இப்படி இப்போ நாசர் மீது குற்றச்சாட்டு வந்தவுடனே அவர் அந்த பதவியிலேருந்தே நீக்கிட்டார். ஆனால் ராஜகண்ணப்பனை நீக்கலை. அதற்கு காரணம் என்னென்னா, இந்த சவுத், குறிப்பாக அந்த ராமநாதபுரம் பகுதியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சமுதாய பலம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ராஜகண்ணப்பனை நேற்று அதாவது ஒரு எம்பியாக ஆனவர், அதுவும் திமுகவுடைய தயவில், முஸ்லீம் லீக்கு சார்பாக ராமநாதபுரத்தில் இன்னும் எம்பி ஆனவர் நவாஸ்கனி, அவர் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது என்னென்னா, முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி, அதில் ஜெயித்தவங்களுக்கு பதக்கம் கொடுக்கணும்னு. மாலை 3 மணிக்கு நிகழ்ச்சி நடப்பதாக இருக்கிறது. இவர் 2:30க்கெலாம் ராஜகண்ணப்பன் அவர்கள் போய்விடுறாங்க. இவர் வந்துட்டதுனால உடனே நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது மாதிரியான ஒரு சூழல் வந்த உடனே 2:50க்கு நவாஸ்கனி எம்பி வர்றார். 4 வாரத்துக்குள்ளார எப்படி இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதங்கள் நடக்குது. இந்த வாக்குவாதம் நடக்கும் பொழுது அவர்களை சமாதானம் செய்வதற்காக கலெக்டர் வரும்பொழுது அந்த கலெக்டரை வந்து எட்டி தள்ளுகிறார்கள் நவாஸ்கனியோடு வந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் சீனியர் அமைச்சரான ராஜகண்ணப்பனை ஒழுங்காக இருந்துக்க தொலைச்சு விடுவேன் அப்படிங்கிற ஒரு ஆடியோவும் அந்த வீடியோவோடு வருகிறது. அது அநேகமாக நவாஸ்கனி பேசியது தான் பார்க்கும் பொழுதே தெரிகிறது. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தி திமுக கட்சியில் உள்ள சீனியர் அமைச்சர்களுக்கும் சரி, திமுகவில் உள்ள ஹிந்துக்களுக்கும் சரி, எல்லோருக்குமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி, ஐ ஓப்பனர் என்று சொல்வார்கள் இல்லையா, கண் திறக்கக்கூடிய ஒரு செய்தி. நீங்க பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், அரசு விழா மேடையில் இது அத்தனை நடந்திருக்கு, தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். திமுக ஆட்சி என்பதே வந்து ஜனநாயக மரபை மீறி ரவுடிகளுடைய ஆட்சி தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதே போலவும் நடந்திருக்கிறது, ஒரு அரசு விழா மேடை என்பது ரவுடிகளுடைய சாம்ராஜ்யம் போல நடந்து கொண்டிருக்கிறது. அது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயல். முதல்ல கலெக்டர் அந்த மாதிரி நடந்திருக்க வேண்டாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. விஷ்ணுச்சந்திரன் கலெக்டர், ஒரு கட்சியுடைய செயலாளரோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கு பல கலெக்டர்களோ இல்லை போலீஸ் அதிகாரிகளோ அப்படியே தன்னை நினைத்து கொண்டு செயலாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுவும் இங்கே நடந்திருக்கிறது ராமநாதபுரத்தில், அதனால் அதை தவிர்த்திருக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொல்லும்போதே குறிப்பிட்டீங்க, ஒரு மூத்த அமைச்சர், ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலே மிக்க செல்வாக்குள்ள ஒரு அமைச்சர், அப்படிப்பட்ட அமைச்சரை நேற்று எம்பியாக வந்தவர் வந்து உரிமையில் பேசியிருக்கிறார், அவருடைய ஆதரவாளர்கள் திட்டியிருக்கிறார்கள், கைகலப்பு நடந்திருக்கிறது, வீடியோ காட்சி காட்டுகிறது. அப்போ இந்த அளவுக்கு வந்து தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்தது என்ன, இது கவனிக்கணும். இன்னொன்று பாருங்க, புரோட்டோகால் பிரகாரம் அமைச்சர் இருந்துட்டார்னா எல்லாரும் ஆரம்பிக்கலாம், எம்பியாக இருந்தானே எம்எல்ஏவாக இருந்தானே, அமைச்சருக்கு தான் அங்கே புரோட்டோகாலில் ஹையஸ்ட்டு இது, அதுதானே எனக்கு தெரிஞ்ச புரோட்டோகால் அதுதான். அப்போ அது அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தெரிந்திருந்து கூட வந்து எதிர்த்திருக்கிறார் என்று சொன்னால் பின்னணியில் அவருக்கு அந்த எதிர்க்க தூண்டியது எது, இது யோசிக்கணும். இந்த திமுக இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, இந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து குறிப்பாக இந்த முஸ்லீம்கள்லாம் பார்த்தவொடனே ஒரு உறவு சொல்லுவாங்க, என்ன உறவு, தொப்புள் கொடி, தொப்புள் கொடி உறவு. இப்போ அந்த தொப்புள் கொடி உறவு என்ன செய்யும், என்ன செய்திருக்கிறது, இப்படி புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு திமுகவில் உள்ள கட்சிக்காரங்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கிடைச்சிருக்கு. பாருங்க, இந்த ஒரு இந்த முஸ்லீம் லீக் எம்பியே வந்து திமுகவுடைய தேவையில் தான் அவங்க எம்பி ஆகியிருக்காங்க, அவங்களுக்கு அது தெளிவாக தெரியும். அப்படி அவங்க தயவில் இருந்த ஒரு எம்பி இந்தளவுக்கு வெளிப்படையாக மோதுகிறார், திட்டுகிறார், பொதுவெளியில் சொல்கிறார் என்று சொன்னால் பின்னணியில் இருக்கிறது அந்த முஸ்லீம் லீக்கு கொடுக்குற தைரியமா, கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்டாலின் கூப்பிட்டார்னா உடனே அறிவாலயத்துக்கு போய் ஆஜராகிட்டு விளக்கத்தை சொல்லிட்டு வரக்கூடியவர் தான் காதர் மொய்தீன். பின்னாடி இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ போன்ற பல அமைப்புகள், இதோ 27 அமைப்புகள், 27 மேலே கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது 27 அமைப்பு என்று சொல்கிறோம்.
டிஎன்டிஜி இருக்கிறது, பல அமைப்புகள் இப்படி. அதே போல் தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ தடை செய்யப்படாமல் மறைந்து பல்வேறு லேபிளில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது, நம்மளே பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட எல்லா இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளும் தனக்கு பின்னால் துணை நிற்கின்றது என்கிற தைரியத்தில் தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்று நம்மால் யூகிக்க முடிகிறது. முஸ்லீம் லீக்குங்கிற ஒரு கட்சிக்கு மட்டும் நமக்கு பின்னால் ஒட்டுமொத்த இந்த ராமநாதபுரத்தில் இருக்கும் இஸ்லாமியர்களே நமக்காக படை திரழுவார்கள்ங்கிற ஒரு தைரியத்தில் செஞ்சிருக்கிறார். இதை ஒவ்வொரு திமுகவில் கூட இந்துக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், பல சீனியர் அமைச்சர்கள் அவங்களும் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம இத்தனை நாள தொப்புள் கூடிய என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தோம், தாஜா பண்ணோம், அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் இணக்கமாக இருக்கக்கூடிய கட்சி என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பல சலுகைகளை விட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பதிலுக்கு என்னாச்சு, இடத்த கொடுத்தா மடத்தப்படுங்கனாங்கிற கதையாக அவங்களுக்கு ஏதோ ஒரு எம்பி சீட்டு கொடுத்தோம்னா உடனே இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். ஆகவே இட்ஸ் அன் அலாமிங் இன்ஃபர்மேஷன் டு டிஎம்கே மினிஸ்டர்ஸ், தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பாருங்கள், கலெக்டரையே வந்து கீழே தள்ளி விடுறாங்க. அப்போ தாசில்தார் என்ன பண்ணுவார், ஆர்ஐ என்ன பண்ணுவார்? கலெக்டருங்கிறது மோர் பவர்ஃபுல், ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து மேஜிஸ்ட்ரேட்டு போல கலெக்டர் ஒரு பெரிய பவர்ஃபுல் பர்சன், தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு பவர்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஹேஸ் கிவன். அப்படி சட்ட ரீதியாக பாதுகாக்கப்பட்ட கலெக்டரை கீழே தள்ளுகிறார் என்று சொன்னால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க? ஆகவே அரசு அதிகாரிகள் நிச்சயமாக பயந்துதான் போவார்கள். இந்த செய்தி அது ஒரு மெசேஜாக அவர்களுக்கு போகும். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இன்னொன்று, தமிழகத்தை இப்போது ஆண்டு கொண்டிருப்பது திமுகவுடைய ரவுடிசமும் இஸ்லாமிய பயங்கரவாதம் தான், அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதையும் இந்த செய்தி வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டுகிறது. இது ஒரு பக்கம். இப்போ இன்னொரு பக்கம் பாருங்கள், இந்த எஸ்டிபியோடு சேர்ந்து கூட்டணியில் அமைப்போம் என்று அந்த கே நிறுவனம் பேசின சமீபத்தில், முஸ்லீம் லீகோட சேர்ந்து கூட்டணி அமைச்சே இவ்வளோ பாடுபடுறாங்க. இன்னும் எஸ்டிபிஐ பற்றி நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பயங்கரவாதத்தோடு நெருக்கமாக அணுக்கமாக உள்ள கட்சி, வெளிப்படையாக செயல்பட்ட கட்சி, ஆர்கனைசேஷன். அப்படிப்பட்ட கட்சியோடு இவர்கள் வந்து கூட்டணி அமைத்தால் என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படும் என்பதை இவர்கள் யோசித்து பார்க்கணும். இது ஒன்று. இன்னொரு பக்கம் பாருங்கள், இப்போ சமீபத்தில் கொங்கு பகுதியில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு கலெக்டர் ஒருத்தரை இதே போல் ஒரு விவசாய அந்த கிரிட்டு அமைப்பதற்காக வரும்போது எலக்ட்ரிக் போஸ்ட் வைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போ இந்த கலெக்டர் பேசுகிறத ஒரு ஆடியோ ஒன்று வந்திருக்கிறது, அது எந்த அளவுக்கு உண்மையோ நமக்கு தெரியாது. ஆனால் கலெக்டர் வாய்ஸ் இதில் இருப்பதாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாருன்னா, உன்னை தூக்கி நான் குண்டாசில் போட்டுருவோம் தெரியுமா, கலெக்டருடைய பவர் தெரியுமா உனக்கு என்னன்னு என்று பேசுவது போல வந்திருக்கிறது. அதாவது ஒரு கலெக்டருக்கு இந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கின்றது என்பது நமக்கு இதன் மூலம் தெரிய வருகிறது. அந்த மாதிரி அந்த கலெக்டர் அங்கே பேச முடிகிறது எங்கே கொங்கு பகுதியில் ஒரு விவசாயியை பார்த்து. ஆனால் அதே கலெக்டராக இங்கே வந்து பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஏன்னா முஸ்லீம்னா ஒரு பயமா. அப்போ இது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் புரிய ஆரம்பித்திருக்கிறது. ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் முஸ்லீமுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஜமாத், மற்ற அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள் எல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய அந்த பயப்படக்கூடிய ஒரு தோற்றம் ஏற்படுத்துகிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக திமுக கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும், மற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்களத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே சொல்லக்கூடிய கலெக்டர் இங்கேயே சொல்ல முடியல. ஸோ இட்ஸ் அன் ஐ ஓப்பனர், அருமையான செய்தி. தமிழக ஹிந்துக்களுக்கும் திமுகவில் உள்ள ஹிந்துக்களுக்கும் திமுக கட்சியினருக்கும் இங்கு உள்ள பியூரோக்ராட்ஸ் எல்லோருக்கும் ஒரு ஐ ஓப்பனரான அருமையான செய்தி சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி.